ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் வந்து எங்களோட ஃப்ரெண்டோட வயலுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து நாங்கள் போரில் குளிச்சுட்டு அப்புறம் வயல்லாம் சுற்றி காமிக்க போகிறேன் நான். இதெல்லாம் வந்து யூக்கலிப்டஸ் செடி. நாங்கள் இப்போ வந்து உள்ளே போகிறோம். கீழே ஃபுல்லாக சேராக இருக்கேன்னா நல்லா மழை பெஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் என்ன செடினா சோளம் இருக்குல்ல, கார்ன், இதெல்லாம் வந்து கார்ன் செடி. ஸோ இங்கே பாருங்கள், கார்ன்லாம் இங்கே இருக்குது. இதெல்லாம் கார்ன் தான். இந்த மாதிரி அங்கங்கே கார்ன் இருக்குது. இதுவும் வந்து யூக்கலிப்டஸ். இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக இது மாதிரி இருக்குது, வீட்ஸ்ன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கார்ன் தான். ஸோ நல்லா காடு மாதிரி இருக்குது. இங்கிட்டு ஒரு வழி, இங்கிட்டு ஒரு வழி. நாங்கள் இந்த வழியில் போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்குது. இது என்ன மரம்னு எனக்கு தெரியலை. இங்கேயும் கார்ன் இருக்குது. இங்கே நிறையா இடத்துல வந்து சோளம் தான் போட்டிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு போர், இங்கேயும் மோட்டார் இருக்குது. நாங்கள் வந்திருக்கோம்ல, இந்த இடத்துல வந்து தென்னை மரம் இருக்குது. இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லதுக்காக ஒரு வழி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் போகிறதுக்கு. உள்ளே பாருங்களேன், ஸ்கேரி காடு மாதிரியே இருக்குல்ல. ஸோ நல்லா டாலான ட்ரீஸ். ஓகே, இது ஃபுல்லாக சுற்றி அமைதியாக இருக்குது. ஸோ நம்ம அந்த சைடு போவோம். வாழைக்கண்ணு இன்னும் வளரல ஃபுல்லாங்க. இது வந்து வாழைத்தார் எல்லாம் வந்திருக்கு. பொங்கலுக்கு வந்தா வந்து இதுல அறுத்து சாமி கும்பிடுவாங்களாம். வாழைப்பூ எங்க? வாழைத்தார் பக்கத்துல எங்கப்பா இருக்கு? இங்க இருந்து பார்த்தா தெரியல வாழைப்பூ. அங்க அந்த ஒரு தார் இருக்கா? ஆமா, அந்த இருக்கு. தண்ணி மோட்டர் போட்டு விட்டுறாங்க. இது எதுக்கு மேல? சோ அங்க வந்து வாழைப்பூ இருக்கு, தெரியுதா? தண்ணி ரொம்ப தூரம் போகணும்ல. வந்து நெல் வயல். இதை வந்து தை மாதம் பொங்கலுக்கு வந்து அறுவடை பண்ணி அதை வந்து பொங்கலுக்கு வச்சுப்பாங்க, புது நெல்லை. ஓகே, ஸோ நல்லா இருக்கு, க்ரீனிஷாக இருக்குது. இங்கிட்டும் இருக்குது. இங்கேருந்து வந்து அங்கே வரைக்கும் தூரமாக வந்து நெல்லாம் இருக்குது. அவ்வளோ தூரமாக இருக்குது நெல்லாம். இதுதான் நாங்கள் வந்து குளிக்க போகிற போர். இங்கே ஒரு போர் இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வயலுக்கும் போயிடுது. இங்கேயும் அந்த குட்டி தென்னை மரம், லைக் வளர்ந்துட்டுருக்க தென்னை மரம் இருக்குது. இதெல்லாம் வந்து சோளம் தான். இந்த பாருங்கள், சோளம். ஸோ கார்ன்லாம் இருக்குது. இங்கே ஃபுல்லாக வந்து தென்னை மரமாக வச்சுருக்காங்க. அதெல்லாம் இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. கொஞ்சம் வளர்ந்து நல்லா காயெலாம் காய்ச்சிடும். இப்போ நம்ம சோளம் போய் பார்ப்போம். இதுதான் வளர்ந்த சோளம், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாருங்கள், நல்லா ஃபுல் கோஸில் வருது. கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, தண்ணியே கிளியராக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து குளிச்சுட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. இப்போ வந்து நாங்கள் காரில் போயிட்டுருக்கப்போ பக்கத்துலலாம் நிறைய வயல்லாம் இருக்கும். அதையும் நான் காமிக்கிறேன். நல்லா அதுவும் வந்து அழகாக இருக்கும். அங்கே பார்த்த மாதிரி நல்லா ஃபுல்லாக க்ரீனரியாக, க்ரீனிஷ். இது வந்து மெயின் ரோட்டில் இங்கெல்லாம் வந்து யாரோட வயல்லாம், நிறைய பேரோட வயல் இருக்குது. அங்கே வயலுக்குள்ளே வந்து சில சில வீடெலாம் இருக்கும். அப்புறம் இங்கே பாருங்கள், மாடெல்லாம் இருக்குது. மாடெல்லாம் மேயுது, ஆடு கான். இங்கே வந்து தெரியுதா, குட்டி குட்டியாக இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஆடு தான் மேய்ஞ்சிட்ருக்கு. இங்க நிறைய வில்லேஜஸில் எப்பயுமே வந்து ஆடு மாடெல்லாம் தான் மேய்ப்பாங்க. நெல்லெல்லாம் இங்கே விளைஞ்சிட்ருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு நான் காமிச்சேன்ல, அது மாதிரியே இருக்குது. இங்கே வந்து தேங்காய் மரம், அப்புறம் இந்த மரம்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து எங்கள் ஊரில் உள்ள பெட்ரோல் பங்க் வந்து வரப்போகுது. நான் அதை காமிக்கிறேன். வந்துருச்சு. ஸோ வெயிட் ஷேக் ஆகுது. இதுதான் எங்கள் ஊரில் இருக்க பெட்ரோல் பங்க். இப்போ தான் புதுசாக கட்டியிருக்காங்க, நியூவாக இருக்குல்ல. இதுதான் எங்கள் ஊர் பெட்ரோல் பங்க். ஸோ இது வந்து மெயின் ரோட்டில் போகிறப்ப வயலுக்கெல்லாம் நடுவில் இருக்கும் இந்த பெட்ரோல் பங்க். ஸோ எங்கேயும் யூக்கலிப்டஸ் செடி இருக்குது. இங்கேயும் நெல்லெல்லாம் இருக்குது. அதுக்கு ஒன்று நடுவில் வந்து போரு, அப்புறம் சில டைம் வந்து வயலுக்கு நடுவுலலாம் வீடு கட்டுவாங்க. இங்கேயும் ரெண்டு மாடு மேய்ஞ்சிட்ருக்கு.
ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே நீங்கள் ரோட்டில் போகிறப்பயே வந்து நல்லா க்ரீனாக க்ரீனிஷாக தான் இருக்கும் எப்பயுமே. ஸோ வில்லேஜஸ்க்குள்ளே போனீங்கனாலே அப்படி தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். இப்போ வந்து நான் வந்து கேஷ்யூ நட்டும் காமிக்கிறேன். ஸோ எங்கள் ஊர் ஆதனக்கோட்டையோட ஸ்பெஷாலிட்டியே வந்து அங்கே வறுக்கிற கேஷ்யூ நட்ஸ் தான். ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் கடையாக இதுமாதிரி குட்டி குட்டி இதுவாக போட்டிருக்காங்கல்ல, அது எல்லாமே வந்து கேஷ்யூ நட் தான். இப்போ இங்கே ஆதனக்கோட்டைன்னு போர்டு வந்துருச்சு, அப்படினாலே கேஷ்யூ நட் அந்த ரோ ஸ்டார்ட் ஆயிடும். இங்கே போட்டிருக்க இந்த கடை எல்லாமே கேஷ்யூ நட் வறுக்கிற கடை தான். ஸோ லைக் யாராச்சும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கப்போ வந்து நீங்கள் கேஷ்யூ நட் வாங்கிக்கலாம், பேக்கெட் பேக்கெட்டாக போட்டு விற்பாங்க. எங்கே பார்த்தாலும் இந்த ரோடில் ஃபுல்லாக கேஷ்யூ நட்ஸ் தான் இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ கேஷ்யூ நட் வறுக்கிற கடையில் இருக்கோம். இங்கே வந்து எப்படின்னா இந்த கேஷ்யூ நட்ஸ் எடுத்து கொட்டையோடையே எடுத்து அந்த சட்டியில் போட்டுட்டு நல்லா வறுப்பாங்க. ஸோ பக்கத்தில் வந்து ஒன்று இருக்குல்ல, அது எண்ணெய் தான். ஐ மீன் கேஷ்யூ நட்டில் இருந்து வறுக்கிறதுல வந்து அந்த கொட்டையிலேருந்து வர எண்ணெய் எல்லாம் ஒரு அந்த இதில் இருக்குது. ஸோ அந்த எண்ணெயை வந்து நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த கேஷ்யூ நட் வறுக்கிறப்ப வந்து நல்லா புக புகையாக வரும். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா அந்த இதில் கேஷ்நட்லேருந்தே வந்து ஃபயர் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ அந்த எண்ணெய்லாம் வந்து நிறைய யூஸஸ்க்கு நிறைய யூஸ் பண்ணலாம், மீன் நிறைய திங்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அதை அந்த எண்ணெயை. இப்போ வந்து நல்லா புகை புகையாக வருதுல்ல, ஒரு ஸ்டேஜில் வந்து ஃபயர் வந்துடும் இதுலேருந்து. இப்போ பாருங்கள் ஃபயரே வந்துருச்சு. அப்போனா வந்து இன்னும் ஒன் டைம் கிண்டிட்டு அவ்வளோ அதை இறக்கி விட்டுருவாங்க, ஐ மீன் தூக்கி கொட்டிடுவாங்கங்கிட்டு. ஸோ நல்லா அது பிளாக் கலரில் ஆகும் அந்த கொட்டையெல்லாம் சேர்ந்து பிளாக் கலரில் ஆகிட்டு அதை நல்லா வறுத்து முடித்தோடனே கொட்டிட்டு உடைப்பாங்க. இப்போ வந்து நல்லா ஃபயராக வருதில்ல, இப்போ வந்து ஒன்ஸ் கிண்டிட்டு அவங்க முடிச்சுருவாங்க. அப்புறமா உடைக்கிறப்ப வந்து அதை ஆறணும், ஆறணுன்னே உடைப்பாங்க. நல்ல ஃபயர் வருது அதுலேருந்து. புகையும் ஃபயரும் எல்லாம் சேர்ந்து வருது. இப்போ பாருங்கள் எடுத்து கொட்டிட்டாங்கல்ல ஒரு இடத்துல, அந்த கேஷ்யூ நட் இது உங்களுக்கு தெரியும். இப்போ தான் இதை வந்து நல்லா இது வறுத்துருக்காங்க. ஸோ பக்கத்தில் வந்து இதெல்லாம் உடச்சிட்ருக்காங்க. இப்போ வந்து நல்லா கூல் பண்ண விடுவாங்க, ஏன்னா நல்லா ஹாட்டாக இருக்கும், சூடாக இருக்கும், அதை வந்து தொட முடியாது உடைக்கிறதுக்கு. இப்போ வந்து அதெல்லாம் கொஞ்சம் கூல் பண்ண விட்றாங்க. அங்கே வந்து உடச்சிட்ருக்காங்க கேஷ்யூ நட்லாம். கூலானோடனே இதையும் உடச்சிருவாங்க. இப்போ இங்கே பாருங்க இதை உடச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த ஷெல்லை வந்து உடச்சி உள்ளே இருக்கிறத எடுத்து போடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து கேஷ் அந்த இதெல்லாம் உரிச்சிட்டு அதுதான் நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கிற கேஷ்யூ நட். அதை பேக்கெட் பேக்கெட்டாக போட்டு வைப்பாங்க. ஸோ நம்ம கேஷ்யூ நட் இது வந்து எவ்வளோ ப்ராசஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் வந்து உரிச்சிட்டு இதுதான் அந்த ஃபைனல் இது பேக்கெட்டில் போட்டு வச்சுருவாங்க, விற்பாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வ்ளாக் வந்து முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சேனல் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ, பாய்.